Welcome to Special Meals. இன்னைக்கு ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஈவினிங் ஸ்வீட் ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மூணு விதமான பச்சரிசி நான் வச்சுருக்கேன். சாதா வெள்ளை பச்சரிசி, நல்லா செகப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மாப்பிள்ள சம்பா அரிசி, பாலிஷ் பண்ணாத அரிசி, பிங்க் கலரில் இருக்கிறது லைட்டாக பாலிஷ் பண்ண நார்மல் செகப்பு பச்சரிசி. பாலிஷ் பண்ணாத அரிசி தான் எப்போவுமே ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால் நான் இன்றைக்கி வந்துட்டு மாப்பிள்ள சம்பா அரிசியில் தான் இந்த ஸ்வீட்டை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு கப் மாப்பிள்ள சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதை தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா பாலிஷ் பண்ணாத அரிசிங்கிறதுனால அதில் தவிடு நிறைய இருக்கும். அதை வந்துட்டு இந்த மாதிரி கையை வச்சு நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற தவிடெல்லாம் வந்துடும். இதை ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ தவிடு இருக்குது பாருங்கள். இது நீங்கள் தனியாக வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம பூச்செடிக்கெல்லாம் ஊற்றினோன்னா நல்லா பூ பூக்கும், காய் காய்க்கும். இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி அந்த தவிடெல்லாம் போகிற மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கழுவிட்டு நான் இதை தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடித்து வச்சுருக்கேன். ஒரு ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக நல்ல தண்ணி ஊற்றிக்கலாம். அளவெல்லாம் எதுவும் இல்லை. அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை ஊற வச்சுக்கலாம். ஒரு பிளேட் போட்டு ஊற வச்சுக்கோங்க. சாயந்தரம் செய்ய போகிறீங்கன்னா காலையிலே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 4-6 மணி நேரம் ஆகுது. இதை நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஏன்னா இது பாலிஷ் பண்ணாத அரிசி, ஊற கொஞ்சம் நேரமாகும். இதே கொஞ்சம் பாலிஷ் பண்ண அரிசினா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். வெள்ளை பச்சை அரிசினாக்கா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். அரிசி எவ்வளோ நேரம் ஊறுதோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வச்சுக்கிறீங்களோ ஊற வைக்கலாம். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நம்ம இதை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஒரு ஃபில்டரை வச்சு நல்லா தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க, சுத்தமாக தண்ணி இல்லாமல். இப்போ இந்த வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா புட்டு மாவு பதத்தை விட கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா வாயிலெல்லாம் ஒட்டும். அதனால் கொஞ்சம் அது மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஒரு 8 மணி நேரத்துல வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். அது பார்த்தீங்கன்னா தொடும்போதே அவ்வளோ சாஃப்டாக பூ மாதிரி இருக்குது. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். இந்த வெள்ளத்தை நாம் வடிச்செல்லாம் சேர்க்க போகிறது இல்லை, அப்படியே தான் சேர்க்க போகிறோம். அதனால் வெள்ளம் வாங்கும்போதே நல்ல வெள்ளமாக தூசு துரும்பெல்லாம் இல்லாத வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இதுக்கு நீங்கள் கருப்பட்டி இருந்தால் அதுவும் சேர்த்து செய்யலாம். அதோட டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கருப்பட்டி ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. ஆனால் நான் இன்றைக்கி சாதா உருண்டை வெள்ளம் சேர்த்து தான் இதை செய்ய போகிறேன். இந்த வெள்ளத்தை துருவி ஒரு 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். அரிசி அளந்த அதே கப்பில் 1/2 கப் அளவு நான் எடுத்திருக்கேன். இது 1/2 கப் அளவு பார்த்தீங்கன்னாக்கா நார்மல் ஸ்வீட்னஸ் இருக்கும். நீங்கள் இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்வீட் வேணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா 1/4 கப் எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு நம்ம தேங்காய் துருவல் தேவை. அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காவாக எடுத்து துருவிக்கோங்க. காஞ்ச தேங்காய்லாம் போட்டிங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்காது. அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்லை. இந்த தேங்காயிலேருந்து வர பாலில் தான் நம்ம அதை உருண்டையாக உருட்ட போகிறோம். அதனால் ஃப்ரெஷ் தேங்காய் எடுத்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் தேங்காவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதில் வாசனைக்காக 3 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃப்ளேவருக்கு நம்ம இதில் சுக்கு சேர்க்க போகிறோம். நானே இது வீட்டிலேயே ரெடி பண்ண சுக்கு. ஆர்கானிக் இஞ்சி வாங்கி நான் வீட்லேயே ரெடி பண்ணது. இதை எப்படி செய்யறதுன்னு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். இது வீட்லேயே செஞ்ச சுக்குங்கிறதுனால ஃப்ளேவர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன துண்டு போட்டுக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின சுக்காக இருந்தால் அதை கொஞ்சமாக இடித்து 1/4 ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் பவுடர் போட்டுக்கலாம், உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மிக்சியை ஓட விட்டுட்டிங்கன்னா களி மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி ஓட விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி பூ மாதிரி வரும்.
அதை எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களா உருட்டிக்கலாம். நெய், பாதாம், முந்திரி அப்படின்னு எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. இதெல்லாம் சேர்க்காமே இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். இதில் ஃப்ரெஷ் தேங்காய் அப்புறம் ஊற வச்ச அரிசி எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதை நீங்கள் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது. அன்னைக்கே காலி பண்ணிடணும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா நீங்கள் அடுத்த நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். அதுக்கு மேலே இது வந்துட்டு நல்லா இருக்காது. இதே வந்துட்டு ஒரு வாரம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஸ்வீட்டை எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு செய்கிறேன். அடுப்பை யூஸ் பண்ணி அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் பாட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய உருண்டையாக செஞ்சு கொடுப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு நாங்கள்லாம் விளையாட போனோன்னா 4-5 மணி நேரத்துக்கு பசியே எடுக்காது, அவ்வளோ ஹெல்த்தியானது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊர் பக்கம்லாம் பெண் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கட்டாயம் மாதத்துக்கு 3-4 வாட்டியாவது இதை செஞ்சு கொடுப்பாங்க, அவ்வளோ ஹெல்த்தியானது. உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்தால் கட்டாயம் இதை செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்கு. ஹெல்த்தி லைஃப், ஹாப்பி லைஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்பெஷல் மீல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.